சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கும், எல்லாம் பொருளும் தரமா இருக்கும். வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. வீட்டுல சாப்பிட சாப்பிட விட ரொம்ப நல்லா இருக்கும். மீனோடு சேர்ந்து இவர் வந்து ரெண்டு மீன் ப்ளஸ் சாப்பாடு 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்றது சென்னையில் இம்பாசிபிளான விஷயம். மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணோம், இப்போ சில ஹைக்ளாஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல. இப்போ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மி, நல்லா ஒரு நீட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது எனக்கு பல வருஷத்தான் நண்பர் இவர். அப்படிங்களா? ஆமாம், நான் பல வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். நான் சினிஃபீல்டில் சேர்ந்தவன், டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஆர்டிஸ்ட். அப்படி ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இவரோட கேரக்டர். யாருமே இவர் வந்து முகசுழிச்சு நான் பார்த்ததே இல்லை இது வரைக்குமே. அருமையான நண்பர். இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மீன், மீனோடு சேர்ந்து இவர் வந்து ரெண்டு மீன் ப்ளஸ் சாப்பாடு 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்றது சென்னையில் இம்பாசிபிளான விஷயம். ஆனால் இவர் பாசிபிளாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறார் பல வருஷமாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் இவங்க லீவ் விட்டு போயிட்டாங்கன்னா இந்த கடை இல்லையே அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு நிறையவே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அருமையான நண்பர், அவ்வளோ அருமையான சாப்பாடு. நிறைய பேர் இங்கே வராங்க, படித்தவங்க படிக்காதவங்க நிறைய பேர் கார்லேயே வந்து சாப்பிட்டு போகிறாங்களே நான் பார்த்துருக்கேன். நான் மேக்ஸிமம் லைக் பண்ணி இங்கே வந்து தான் சாப்பிடுவேன். அவரோட மீன் வறுவல் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், அடிக்கடி அதை நான் வாங்கிட்டு போவேன். வேறு என்ன, எனக்கு நண்பர் ரொம்ப பிடிச்ச நண்பர், அவருக்காகவே நான் இந்த ஹோட்டலுக்கு வருவேன். இவர் கையில் நான் வீட்டு சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிட்டு போவேன். தேங்க்யூ. சாப்பாடு சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாடை விட வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடை விட ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு சாப்பாடே தான் இது, விரும்பி வந்து சாப்பிடுவோம். சாப்பாடு கொடுக்குறதுன்றது மெட்ராஸில் சாதாரண விஷயம் கிடையாது. இது இத்தனை தரப்பட்ட மக்கள் இங்கே சாப்பிட்டுருக்காங்க. டிரைவராக இருக்கட்டும், மற்ற வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், கூலி தொழிலாளர்களாக இருக்கட்டும், அஃபீஷியல்ஸு, நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டுருக்காங்க. அங்கே தான் போகிறோம், நான் போய் சாப்பிட போகிறேன். நான் இங்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்றேன்.
சாப்பாடு நல்லாயிருக்கும், எல்லா பொருளும் தரமாக இருக்கும். நான் எல்லாமே சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிடுவேன், மதியமும் சாப்பிடுவேன், ரெண்டு வேலையும் சாப்பிடுவேன். சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்ல சூப்பர் அருமையாக இருக்கும் சாப்பாடு, நல்லா நல்லா கூட்டம் நல்லா சாப்பாடு. என்ன ஸ்பெஷல் இங்கே? மீன் சிக்கன் போட்டி, மதியான மீன் சாப்பாடு, நைட்டு ஸ்பெஷல் போட்டி, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கீரணிப்பட்டி, கீரணிப்பட்டி. ஆனால் ரெண்டு மீன் வச்சு 50 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதுன்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதுக்கான எதாவது காரணம் இருக்கா? தனிப்பட்ட முறையில் இவ்வளோ விலை குறைவாக அந்த தரமான ஒரு உணவு கொடுக்குறதுக்கு, அதை கம்மியாக கொடுக்குறதுனால தான் நம்மளை தேடி வராங்க. அதிக லாபத்துக்கு ஆசைப்படல? ஆமாம், 25 வருஷமாக போடுறேன் நினைக்கிறேன். 25 வருஷமாக? நானே எங்கள் அப்பாவும் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தோம் கொஞ்சமாக. இப்போ நான் அங்கே கல்யாணம் பண்ணி கெட்டலானது வந்து அப்பா ஊரில் விவசாயம் பார்க்குறாங்க, நாங்கள் கேட்குறோம். பகல் மட்டும்தான் உணவு இருக்குமா இல்லை மற்ற நேரத்தில் இருக்குமா? மதியானமும் நைட்டும். மதியானம் நைட்டு நல்லாயிருக்கும் கூட்டம். மதியானம் வந்து 40-60 ரூபா, 4 இட்லி 20 ரூபா, 80 ரூபா. ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக வயிறு நிறையா சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ மத்தியானம் என்ன ஸ்பெஷல்னா கடையில்? சிக்கனு, ரெண்டு மீன் வச்சு சாப்பாடு 50 ரூபா. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், ஏழு ஐட்டம் இருக்கும். சாப்பாடு எப்படி அன்லிமிட்டட் சாப்பாடுங்களா இல்லை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம்? ஒரு பிளேட்டில் ஒரு ஆள் சாப்பிட்ணும். ஒரு கட்டி சாப்பிட்டாலும் 50 ரூபானே, ரெண்டு பேர் சாப்பிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டோம். புரியுது. கணபதி அந்த கடை சென்னையில் வந்து சாலிகிராம் ரோட்லேருந்து கே கே நகர் போகல, ADP ரோட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு நாள் நைட்டை வந்து டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் வந்து அமேசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, அருமையாக இருந்தது, டேஸ்ட்டும் சரி காசும் சரி. அன்றைக்கி வந்து ரொம்ப பசியில் வந்தேன், நான் மட்டும்தான் வந்து கூட யாரும் வரல. பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டேன், சைனீஸோடு சாப்பிட்டோம். பில்லு வந்து 120 ரூபா தான் ஆச்சு. ஸோ காஸ்ட் வைஸும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ லன்ச் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. மீ சாப்பாடோடு சேர்ந்து 2 ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. சாப்பாடு நல்லாயிருக்கு சார். காலை டிஃபன், நைட் சாப்பாடு, நைட்டு ஃப்ரெண்டெல்லாம் வேறு 10 ரூபா தான் சாப்பாடு, ஒரு 40 ரூபா அன்லிமிட்டு, நல்லாயிருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு தான், மீன் 2 மீன் கொடுக்குறாங்க 40 ரூபாய்க்கு, சாம்பார், 2 கூட்டுப்பொரியல், அப்பளம், ரசம், மோர், தயிர் எல்லாமே கொடுக்குறாங்க. வறுத்து இங்கே சாப்பிட்றதுங்களா திருப்தியாக இருக்குது. குழம்புக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நானும் ஒரு இடத்துல டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன், நான் டிரைவர் தான். நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் பொதுவாக எல்லாருமே இங்கே மத்தியானம் வந்து சாப்பிட்டு போவாங்க. தேங்க்யூ சார், நன்றி. கண்ணை மூடிட்டு நம்ம 80 ஃபீட் ரோட் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அது பக்கத்தில் தான் அங்கே ரெகுலராக எங்கே சாப்பிட வரும். நல்லாயிருக்கு சாப்பாடு, நல்லாயிருக்கு. மீன் குழம்பு அது மட்டும் இல்லை, ரசம், மோர், அது இருக்கிற மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது, சாப்பிட்லாம். ரேட்டும் பரவாயில்ல, ரீசனபிளாக இருக்குது. ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாரு, ரசம், சாம்பார், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ப்ளஸ் ரெண்டு மீனும் கொடுக்குறாரு. அதுதான் அதுதான் பெரிய விஷயம், நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரெண்டு மீன் வச்சு 50 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டடான சாப்பாடு கொடுக்குற கடை.
நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்ச கடை எல்லாருமே வாங்க. கரெக்டாக 80 ரோடில் இருக்கு. அந்த தலைப்பாக கட்டிட்டு ஜம்முன்னு இருப்பாப்புல வந்திருக்கிற ஒரு ஒருத்தரையுமே செப்பரேட்டாக காட்டிக்கிறாப்புல. சில மீன் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மீன் வேண்டாம் நான் பெரிய மீன் வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாப்புல. இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த இதில் சிக்கன் பீஸ் போட்டிருக்கேன், அதுமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறப்பல. வெறும் சில பேர் தட்டில் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டா சாப்பிட்றேன் சாப்பிடலாம் போகிறேன்ற கான்செப்டில் ஒரு பண்ணல. நல்லாயிருக்கா சாப்பிட்டீங்களா வேறு ஏதாவது வேணுமா கொடுக்கவா அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்காப்புல. ரொம்ப அருமையாக இருக்குது. நானும் சாப்பிட்ட ஃபுட்டு ரசமே வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டு முடிக்கிற எண்ணில் இருக்கிற அந்த ரசமே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அதில் மிளகு பார்க்க முடிஞ்சது, பூண்டு பார்க்க முடிஞ்சது. சில இடத்துல தான் ரசத்தை சாப்பிட்டுட்டு இது பேர் தான் ரசமானு கேட்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ரொம்பவே இது அவர் இந்த ஃபுட்டுக்கு பண்ணுற செலவு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கம்மி விலையில கொடுத்துட்ருக்காப்புல. இதான் நிதர்சனமான உண்மை. எல்லாமே வாங்க கடைக்கு. ஆனால் கணபதி கையால் சாப்பிட்டு பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோடு எடுத்து நீங்கள் கார்லேயோ இல்லை டெம்போலேயோ வண்டி பிடிச்சிட்டு தான் வருவீங்க. உங்கள் குடும்பத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே வரணும் அதான் எங்கள் ஆசை. ஆனால் எல்லோரும் இந்த சேனலை கண்டிப்பாக பாருங்கள். நல்லா